அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பிஎம்எஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் பண்பாட்டு சரித்திரம் என்ற இந்த 13வது பாகத்தில் நான் கலந்து கொண்டு திராவிட செல்வம் அண்ணா அவர்களையும் தங்கள் அனைவரையும் மனமாற பிஎம்எஸ் அருள் கிடைக்க நான் வேண்டுகிறேன். சென்ற வாரம் நான் கூறியது போல ஐயா அவர்கள் எம்ஜிஆருக்காக மலைக்கள்ளன் என்ற படத்தில் 2 பாடல்களை பாடி மிகவும் அனைவரும் பாராட்டிய போது கேவி மாதவன் ஐயா வந்து, நீ மட்டும் இந்த படம் வந்த உடனே வந்து பாரு, உன்னை பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆள் ஆயிருவே அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்தினார். ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சந்தோஷத்தை வந்து மறுநாள் காலையில் ஜிஆர் மகாதேவது ஜி ராமநாதன் ஐயா பார்க்க போகிறாரு, போகலாம்னு சொல்லி நேராக இந்த சந்தோஷமான விஷயம் சொல்லுவோம்னு சொல்லி இங்கே ராயப்பேட்டை ஹை ரோட்டில் வந்து ராயப்பேட்டை மெயின் ரோட்டில் வந்து டிஆர் மகாலிங்கம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆஃபீஸ் அந்த மாடியில் தான் ஜி ராமநாதன் ஐயா தங்கியிருக்காரு. அங்கே போய் அவரை பார்க்க போகிறாரு. பார்க்க போகிற நேரம் கிளம்புற நேரம் நல்லா செட்டை இட்டு போட்டு ஜம்முன்னு போய் இருந்தாராம். அந்த உடனே என்னப்பா வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி பாடியிருக்கேன் ஐயா, எம்ஜிஆருக்கு வந்து 2 பாட்டு பாடியிருக்கேன், இதில் பாடியிருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பாரு சௌந்தரராஜா, தயாரிப்பாளர்கள் வந்து நீ தான் பாடணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்டால் தான் நான் பாட வைக்க முடியும். அப்படி இல்லை, என் இஷ்டத்துக்கு வந்து மற்றவங்க சான்ஸுக்கு எடுத்துகிட்டு உன்னை பாட வைக்கலாம், என்னால் முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்பணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கின உடனே பின்னாடியே இவரும் இறங்கி அப்புறம் காரில் ஏறி உட்கார்ந்த உடனே கார் புறப்படுற வரைக்கும் சரிங்க அப்படின்னு சொல்லி இப்படி போய் பேசிட்டாரு. இந்த பேச்சு கேட்குறதுக்கு அவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன். அது வந்து மொதல் பாட்டு பாடுறப்போ எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒளிப்பதிவாளர் வந்து இந்த பிசிறு அடிக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பிசிறு நல்ல பிசிறு, எம்கேடி பாகவதற்கும் இருக்குது, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டாக பேசின ஜி ராமநாதன் ஐயாவா அப்படி பேசுகிறாரு. சரி, அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருக்கணும், நம்ம கோவப்படக்கூடாது, சான்ஸ் வந்தால் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தேத்திக்கிட்டு நேராக தேனாம்பேட்டை நாயர் கடைக்கு போகிறாரு. போய் விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டு ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் வந்து புது ஒரு பட கம்பெனி உருவாகுது. யார், எம்ஆர் கிருஷ்ண சுவாமியும் ராதாகிருஷ்ணனும் சேர்ந்து அருணா ஃபிலிம்ஸ்னு சொல்லி ஒரு பட கம்பெனி, அவங்க வந்து தூக்கு தூக்கின்னு சொல்லி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி உடுமலை நாராயண கவி, தஞ்சை ராமையாதாஸ், அப்புறம் வந்து மருதகாசி, 3 பேரும் நல்ல ஒரு பாடல்கள் எல்லாம் எழுதிட்டாங்க. சரி, இசையமைப்பாளர்கள் யார் வந்து முடிவு பண்ணுன்னு சொன்னால் ஞானமணின்னு சொல்லி ஒருத்தரை வந்து முடிவு டிசைட் பண்ணி, சரி யாரை பாட வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே ஞானமணி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. திருச்சுலோனா இருந்தால் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு தெம்மங்கு மாதிரி வர்றதுக்கெல்லாம் பாடுவார் சொன்னோடனே, நேராக போவோம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து நேராக திருச்சிலோதான் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. மயிலாப்பூருக்கு கிளம்பி நேராக போன உடனே, இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம், அருணா ஃபிலிம்ஸ் படம் கம்பெனி, தூக்கு தூக்கின்னு சொல்லி இப்போது புதுசாக வந்து பாட்டு வந்து எழுதியிருக்கோம், அதில் வந்து ராஜாராணி கதை மாதிரி வருது, விடுகதைகள் எல்லாம் வருது, அந்த மாதிரி 8 பாட்டும் நீங்கள் தான் பாடணும், ஆனால் தொகை வந்து 2000 ரூபா நீங்கள் ஒத்துக்கிட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். 2000 ரூபாய்க்கு 8 பாட்டா? 500 ரூபா ஒரு பாட்டுக்கு குறையாதுப்பா, முடிவாக சொல்லிடுறேன். அப்படி குறைச்சி பாடணும்னா அந்த மதுரக்கார பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் வேணால் போய் பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டாரான். சொன்ன உடனே மருதகாசி சார் வந்து கிருஷ்ணசுவாமி ஐயா கிட்ட வந்து, சார் எனக்கு அவர் தெரியும் சார், போவோம் சார், அவர் போய் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லி மெல்ல பேசிட்டு காதை கடிச்சிட்டு யோசனை பண்ணிட்டு வர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நேரில் காரில் ஏறி
தேனம்பேட்டை கார்னர் நாயர் கடை அங்கே விட சொல்லி நேராக அங்கே காரில் போகிறாங்க. போட உடனே இங்கிட்டு இருந்து பார்த்த உடனே அந்த பிளாட்ஃபாரத்தில் அப்போ தான் சைக்கிள் எடுத்துகிட்டு புறப்பட தயாராக இருக்கார். இங்கேருந்து சவுண்டு, டே சௌந்தரராஜனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கார் திருப்பிட்டு. முதல்ல வந்து சைக்கிள் வைங்கண்ணே, காரில் ஏறுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி. ஸ்டூடியோ கார், காரனா பெரிய காராக அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில், பிளேமூத்து அதுதான், சின்ன கார்லாம் இல்லை. வண்டியில் ஏற சொன்னோடனே எங்கே இதுன்னு சொல்லி எங்கேயுமே கேட்கல. சரின்னு சொல்லி சைக்கிள் வச்சுட்டு நாயர் ஐயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரான். கிளம்பினோடனே நேராக போயிருக்காங்க, போய் ஸ்டூடியோவில் போய் உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து செய்ய போகிறோம், அது பாடணும், 8 பாட்டு, ஆனால் 2000 ரூபா தான் கொடுப்போம், என்ன ஒரு ப்ராப்ளம்னா சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு அதில் ஹீரோவாக, அவருக்கு வந்து சிஎஸ் ஜெயராமன் தான் பாடி பழக்கம், அந்த மாதிரி தான் அவர் பிரியப்படுறாரு, நீங்கள் வந்து 2-3 பாட்டு பாடுங்க, அது கேட்கட்டும், கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அது பாடலாம், இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்து அவர் தான் நாங்கள் பாட வைக்கணும், அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி உங்கள் விருப்பப்படி நல்ல ஒரு 3 பாட்டு கொடுங்க, 3 பாட்டு கொடுத்த உடனே நான் வந்து பாடுறேன், காசே தர வேணாம், அவர் ஒத்துக்கிட்டு சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் பாடுறேங்கய்யா, இல்லைன்னா என்னுடைய தலைவிதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அது என்ன பாட்டு? சுந்தரி சௌந்தரி, ஏறாத மலைதனிலே, பெண்களை நம்பாதே, இந்த 3 பாட்டு ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஐயா வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அப்படின்னு சொல்லி உடனே ஒருத்தர் வர்றாரு. யார்? ஜி ராமநாதன் ஐயா வர்றாரு. இந்த ஞானமணியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லோரும் வரவே இருக்கிறாங்க. என்ன சௌந்தரராஜா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நான் தான் சொன்னேன் நீ தான் பாடணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து சொன்னாராம். நீங்கள் வந்து சொல்லலை, முந்தானத்தினங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணுறப்போ ஞானமணி தான் இசை அமைப்பாளர், நான் நினச்சேன் அந்த நேரம் இந்த பாட்டுக்கு வந்து ஜி ராமநாதன் ஐயா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படி சொன்னோடனே, ஆஹா அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஒத்திகை பார்ப்போம்னு சொல்லி ஒத்திகை பார்த்தாங்க. 3 பாட்டு ஒரே நாளில் ரெக்கார்டிங் பண்ணி முடித்தாச்சு, சாயந்தரம் 8 மணிக்குள்ள. 8 மணிக்கு மேலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அழைப்பு கொடுத்துட்டாங்க. அவர் வந்து வர்றாரு, காரில் வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அவர் ஜிப்பா அப்போ போட்டு சைடு பட்டன் அவருடைய ஸ்டைலில் வந்து இறங்குறாரு. என்ன பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையில் கேட்குறாரு. சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே, ஒரு பாட்டு. கண்டால் கொள்ளும் விஷமாம் கட்டழகமங்கையறை அப்படின்னு சொல்லி 2வது பாட்டு. அப்புறம் வந்து ஏறாத மலைதனிலே ஜோரான கௌதாரி 2, தாராளமாய் இங்கே வந்து தவிங்கினத்தம் தாளம் போடுதையா அப்படின்னு சொல்லி பாடுறப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு நடிகர் திலகம் தன்னைத்தானே மறந்து தாளம் போட ஆரம்பிச்சிட்டாராம். பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஜி ராமநாதன் ஐயா வந்து இந்த மதுரைக்கார தம்பி தான் பாடியிருக்காருன்னு சொல்லி கூட்டு வந்தாராம். பேஷ், ரொம்ப நல்லா இருக்குயா, எல்லா பாட்டும் நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் முதுக தட்டி கொடுத்து. அந்த நேரம்தான் கவனிச்சிருக்காரு, கணிச்சிட்டாரு இவர் வந்து அடி வயிற்றுலேருந்து தான் பேசுகிறாரு, இவருக்கு வந்து அடி வயிற்றுலேருந்து தான் பாடணும்னு சொல்லி அந்த நேரமே நினச்சிட்டாராம். அதுக்கப்புறம் மீதி 5 பாடல்களும் 2-3 நாள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு 8 பாட்டும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி வெற்றி களிப்போட போகிறாரு. எங்கே? மதுரைக்கு. மதுரையில் போட உடனே ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷம், அது என்னன்னு சொல்லி வரும் 14வது பாகத்தில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அதுவரை
இந்த பண்பாட்டு சரித்திரம் அனைவரும் கேட்டு மகிழும்படி உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர் திராவிட சுல்லம் அவர்களை நீங்கள் ஊக்கம் கொடுத்து இவ்வளவு உற்சாகப்படுத்துவதை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎம்எஸ் தாசன், எல்ஆர் சுப்பிரமணியன், நன்றி.